வணக்கம். புதுப்புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர் லல்லா அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அணு உலையை திறப்பதற்கு நீங்கள் எந்த காலத்திலும் அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையோட அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கடிதத்தை? போராட்டம் அநேகமா நீர்த்து விட்டது. நீர்த்து விட்டதனுடைய கடைசி இறுதி முயற்சி தான் இந்த மாதிரி கடிதம். அதுவும் இரு தலைவர்களுக்கு, தமிழக முதலமைச்சருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர்களுக்கும் இணைந்து ஒரே கடிதமாக எழுதியிருக்கிறார். கடந்த காலங்களில் இந்த உதயகுமாருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆதரவை பெறுவதற்காக, அவர் மனதை குளிர வைப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருக்கு எதிராக இவர் எவ்வளவு நையாண்டியும் கேளியும் கிண்டலும் பேசினார் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறக்க மாட்டாங்க. ஆக இவருக்கு இப்ப வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவா எழுதுறதுக்கு இவருக்கு முதல்ல எந்த தகுதியும் கிடையாது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கடிதத்தை? மிக நேர்மையான, காலத்திற்கு தேவையான ஒரு கடிதத்தை சகோதரர் உதயகுமார் எழுதியிருக்கிறார். சகோதரர் கோபண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த போராட்டம் அங்கே நிறுத்து போகவில்லை. நான் பலமுறை இடிநகரைக்கு சென்றிருக்கின்றேன். உளப்பூர்வமாக ஜனநாயக ரீதியில் காந்திய வழியில் ஓராண்டுக்கும் மேலாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இடிநகரையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காவல்துறையினுடைய பலத்தை, ஏன் இராணுவ பலத்தை எல்லாம் பயன்படுத்தி அங்கே வந்து அந்த போராட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். இன்னைக்கு கூட நீங்கள் பகல் 12 மணிக்கு கூடங்குளம் நகரத்துக்கு போனீங்கன்னா ஒரு கர்ஃபியூ பவுண்ட் டவுன், அதாவது நெருக்கடி மிகுந்த ஒரு நகரம் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தான் அது இருக்கின்றது. மிக அப்பட்டமான உண்மைகளை அவர் வந்து எடுத்துரைத்திருக்கிறார். அவர்கள் சொன்னது மாதிரி முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், உங்களில் ஒருத்தியாக நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த அணு உலை தயாரிப்பு பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பல்ட்டி அடித்து விட்டார்கள். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல கூடங்குளம் அணு உலை உற்பத்தி, கூடங்குளத்தில் அணு உலை நிறுவப்படும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த வைகோ அவர்கள் மிக தெளிவாக அதற்கு எதிராக ராஜ்யசபாவிலே உரையாற்றினார்கள். அது முரசொலியில வெளியாகி இருக்கின்றது. அதேபோல முரசொலி மாறனும் அதை பாராட்டி எழுதியிருக்கின்றார். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான் பல்ட்டி அடித்தார்களே தவிர கூடங்குளத்தில் அணு உலை வரக்கூடாது, மிகப்பெரிய ஆபத்தை அது தென்னிந்தியாவுக்கு ஏற்படுத்தும், தென் தமிழகத்துக்கு ஏற்படுத்தும் என்பதில் நிலையாகத்தான் அந்த எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார். இதுல ரெண்டு கருத்து நான் மறுக்கணும். ஒன்னு வந்து காவல்துறை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்ததா சொல்றார். கிட்டத்தட்ட 150 வழக்குகள் இந்த அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழு உதயகுமார் தலைமையில் இருக்கிறவங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை, எந்த நடவடிக்கையும் உட்படுத்தப்படலை. காவல்துறை இந்த போராட்டத்தை மென்மையாக நடத்தியது போல இந்தியாவில் எந்த காவல்துறையும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு மென்மையாக அந்த போராட்டம் ஏன் கடுமையாக நடக்கலைன்னா, அந்த போராட்டம் இடிந்த கரையோடு முடிந்து விடுகிற போராட்டம். தேவாலயத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற மக்கள், உதயகுமாருடைய மூளை செலவினால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த 10,000 பேர் அந்த போராட்டத்திலே நிரந்தரமாக, ஆண்கள்லாம் வந்து மீன்பிடி தொழிலுக்கு போயிடுவாங்க, பெண்கள்லாம் போராட்டத்தில் கலந்துக்குவாங்க. அது நாள்தோறும் நடக்கிற நிகழ்ச்சி, 500 நாளாக நடக்கிறது. அதில் உதயகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அணு உலை எதிர்ப்புக்காக தமிழ்நாட்டு மக்களை திரட்டுகிற முயற்சியில் முற்றிலும் அவர் தோல்வியடைந்தார். தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஒன்னு. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் சொல்லிடுறேன், நீங்க சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்ல, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி சொல்றாரு. 1989 முதலமைச்சராக வந்த கலைஞர் அவர்கள் 89-90 அந்த அணு உலை நிறுவுவதற்காக அணு இடம் உட்பட அனுமதி கொடுத்தவர் திராவிட முன்னேற்ற கழக அன்றைய முதலமைச்சர் கலைஞர். இல்ல, இது வந்து ஆச்சரியம் இல்லையா? நான் தான் சொன்னேன், முதல்ல வைகோ வந்து திமுகவினுடைய எம்பி. திமுகவினுடைய எம்பி அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர், ராஜ்யசபா உறுப்பினர். திமுகவின் சார்பாக அவர் பேசியதை நான் குறிப்பிட்டேன், முரசொலியிலே பதிப்பு செய்திருக்கிறார்கள். அன்றைய நாடாளுமன்ற குழு தலைவர் முரசொலி மாறன் அவர்கள் நமக்கு
நியூக்ளியர் எனர்ஜி தேவையில்லை, அணுசக்தி தேவையில்லை, அணுசக்தி சார்ந்த மின்சாரம் தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். அதாவது 150 வழக்கு அல்ல, 350 வழக்கு காவல்துறை, தமிழக காவல்துறை கூடங்குளத்திலே நடைபெறக்கூடிய போராட்டக்காரர்கள் மீது போட்டு இருக்கின்றது. பெண்கள் உள்பட பல பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள். உதயகுமாரை கைது செய்யவில்லைன்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியின் காரணமாக தான் உதயகுமார் கைது செய்யப்படவில்லை. இது ஏதோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமங்களை சார்ந்து மட்டும்தான் இந்த போராட்டம் நடக்குது, அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நோம் சாம்ஸ்கி உள்பட சர்வதேச அளவில் இந்தியாவிலே நடைபெறக்கூடிய நம்முடைய தென் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமத்தில் நடைபெறக்கூடிய போராட்டம் ஒரு இன்டர்நேஷனல் அட்ராக்ஷனை, சர்வதேச அளவில் நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஆபத்தானது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக அது இருந்திருக்கின்றது. மட்டுமல்ல, இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி. காரணம், நியூக்ளியர் எனர்ஜி மட்டும்தான் ஃபியூச்சர் எனர்ஜி, நியூக்ளியர் அணுசக்தி மட்டும்தான் தேவையான ஒன்று, அதை தவிர மாற்று இல்லை என்ற நிலையை மாற்றி இன்னைக்கு தமிழக அரசு ஒரு சோலார் பவர்டு எனர்ஜி வருவதற்காக, சூரிய சக்தி மின்சாரம் வருவதற்காக கொள்கைகளை எல்லாம் வகுத்திருக்கின்றது என்றால் அது உதயகுமார் தலைமையில நடத்திய போராட்டத்தினுடைய வெற்றியாக தான் நான் அதை பார்க்கிறேன். நாம தொடர்ந்து பேசலாம், புது புது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். புதுப்புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அணு உலைக்கான இடத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றீங்க. ஆரம்பத்தில் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தான் இருந்திருக்குது, அதற்கு பிறகுதான் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு ஜெயலலிதா எப்படி மாற்றிக்கொண்டார்களோ அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திட்டு இருக்கு. கல்பாக்கம் அணுமின் திட்டத்துக்கு எம்ஜிஆர் ஆதரவாக இருந்தார், கலைஞரும் ஆதரவாக இருந்தார். அவருடைய கொள்கை என்பது அணுமின் திட்டத்தை எதிர்ப்பது அல்ல. ஆரம்பத்தில் அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒன்னு, இவர் சொன்னாரு, உலகத்தின் கவனத்தை அந்த போராட்டம் ஈர்த்ததாக. உலகம் முழுவதும் அணு உலை எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. மாற்று கருத்து இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிற மாற்று கருத்து உலகத்தில் பல நாடுகளில் பலர் இருக்காங்க. ஆனால் உலகம் இந்த அணுசக்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 30 நாடுகளில் 435 அணு உலைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 400,000 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் 100,000 மெகாவாட் உற்பத்தி செய்யறாங்க. ஆக இந்தியா வந்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது. இந்த கொள்கைக்காக நாங்கள் எதையும் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். மக்களை கொள்வதற்கு கொள்வதுதான் எங்கள் கொள்கை அப்படிங்கிற இல்ல, மக்களை கொள்வது மெதுவாக சாகடிப்பதுதான் காங்கிரஸ் கொள்கை என்று தோழர் குறிப்பிட்டிருக்கிறார். உதயகுமார் அவர்களுடைய கடிதத்தில் திமுகவும் அதிமுகவும் எப்படி வந்து அணு உலைக்கு எதிராக போராடக்கூடிய மக்களுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் காங்கிரஸும் பாஜகவும் இருக்கின்றது. அதை கூட அதில் சுட்டி காட்டியிருக்கிறார். தோழர் சொன்னார், இன்னைக்கு வந்து உலக சர்வதேச அளவில் வந்து நியூக்ளியர் பிளான்ஸ் வந்து அணு உலை மின் திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று. அமெரிக்கா அணு உலை திட்டத்தை கைவிட்டு இருக்கிறது, ஜப்பான் கைவிட்டு இருக்கின்றது, ஜெர்மனி கைவிட்டு இருக்கின்றது. மிக மிக ஆதாரங்களை தெளிவாக சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், எழுத்துப்பூர்வமாகவும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். மேனாமினிக்குத்தனமான பேச்சை நான் பேசவில்லை. அது மட்டுமல்ல, மிக கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொன்னாங்க. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் கிளீன் எனர்ஜி. நாங்கள் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் தி மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் அண்ட் வெனமஸ் எனர்ஜி. மிக ஆபத்தான மோசமான ஒரு எனர்ஜி இருக்குமே, ஆனால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அளவில் கேடு விளைக்குமானால் அது நியூக்ளியர் எனர்ஜியாக தான் இருக்கின்றது, அணு சக்தியாக தான் இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல கூடங்குளம் வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் தான் வகுத்து கொண்ட கொள்கைகளில் நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்படி ஓட விட்டாங்களோ, தப்ப விட்டாங்களோ, அந்த நம்ம நாட்டு மக்களை போபால்ல கொலை செய்தார்களோ, அது போன்ற ஒரு நிகழ்வு கூடங்குளத்தில் நடைபெற்றால் இந்த தேசபக்தர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். எங்கள் தேசபக்தியை நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது. உங்கள் தேசபக்தி எங்களுக்கு தெரியும், அதை பற்றி விவாதிக்க வேண்டியதில்லை. இங்க பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்ட அணுசக்தி கொள்கை, ஈரான் ஏற்றுக்கொண்ட அணுசக்தி கொள்கை, இன்றைக்கு வந்து இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறாங்க. நான் கேட்கிறேன், பாகிஸ்தான் ஈரானையும் நீங்கள் மேற்கோள் காட்டுவது மிகவும் தவறானது. உலக நாடுகள், உலக நாடுகள் அல்ல அல்ல, நீங்க வந்து ஒரு உள்நோக்கத்துடன் பேசி பேசுறீங்க. காங்கிரஸ் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க, மனித உயிர்களை கொள்ளுவதை உங்களால் கைது செய்ய முடியல. நான் கேட்கிறேன்,
கூடங்குளத்தில் நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட கொள்கை, கூடங்குளம் வந்து 1988 இருந்து தொடங்கப்பட்ட முயற்சி, 13,000 கோடி இன்னைக்கு 17,000 கோடியாக போனதற்கு மக்கள் வரிப்பணம் விரயமானதற்கு உதயகுமாரும் அணு உலை எதிர்ப்பாளர்கள் தான் காரணம். இல்ல, எந்த அடிப்படையில் எழுதுறீங்க? உதயகுமார் மக்கள் எதிர்க்கிறார்கள். உதயகுமார் ஒப்பந்தத்தை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் அதாவது நரேந்திர மோடிக்கு வடை பாயாசத்தோடு விருந்து வைத்தவர்களோடு உறவு வைத்திருக்கிறவர்களை பார்த்துதான் நாடு சந்திச்சிருக்கிறது. நரேந்திர மோடி வந்து இங்க வரும்போது அதை புறக்கணித்தவர்கள். நீங்க போறீங்களா? போபாலுக்கு தேவையாது. நீங்க அணுசக்தி கொள்கையை ஏற்றுக்கொண்டோம் சொல்றீங்க, ஆனா கேரள அரசு வந்து அங்கு உலை நிறுவுவதற்கான சம்மதத்தை கொடுக்கல. தமிழர்கள் உயிர் வந்தாவுக்கு கர்நாடகாவில் இருக்கு சொல்றேன், தாராபூர்ல இருக்கு, இல்ல இந்தியாவில 15 இடங்கள்ல இருக்கு. அந்த அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. மக்கள் மகிழ்ச்சியோடு பேசலாம். புதுப்புது அர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புதுப்புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. கேரளா அரசு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, அவங்களுடைய விருப்பத்திற்கு விருப்பத்தை தெரிவிக்கவில்லைங்கிறது ஒரு பக்கம். திரும்பவும் உதயகுமார் எழுதின, அதாவது அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அணு கழிவுகளை கோளாறுல கொண்டு வந்து வைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சீங்க. அந்த முயற்சியே இல்ல, அது ஒரு தவறான செய்தி, மறுக்கப்பட்டு விட்டது, அது முடிந்து போன கதை. உச்ச நீதிமன்றத்தில் பூ உலகின் நண்பர்கள் சார்பாக தோழர் சுந்தரராஜன் தொடர்ந்த வழக்கில் இந்த கூடங்குளத்தில் உள்ள வேஸ்ட் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நாங்கள் கோளாறுல கொண்டு போய் அதை வைக்க போகின்றோம் என்று கர்நாடகத்தில் காங்கிரசும் பாஜகவும் அனைத்து கட்சிகளும் ஒரு நாள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரசும் பாஜகவும் நாராயணசாமி பேசுறீங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து அணு உலை இருக்கலாமா? இங்க நம்ம வந்து எல்லாவற்றையும் இது பண்ணணுமா? கர்நாடகம் கேரளாக்கும் என்ன நியாயம்? தமிழ்நாட்டினுடைய நலன்களை இந்த கட்சிகள் காப்பாற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கூடங்குளத்தில் அணுமின் உற்பத்தியை ஆதரிக்கிறது, அதிமுக ஆதரிக்கிறது. பெரும்பான்மையான 80-90% மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்கள் நலனுக்காக வந்து ஒரே நிலையாக இருக்கிறது. ஒன்னு. ரெண்டாவது, ஒரு காலகட்டத்தில் இனியன் குழு அறிக்கைக்கு பிறகு இனியும் அதாவது தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குவதை போல நடிக்கிறவர்களை எழுப்ப முடியாது என்ற கருத்தின் அடிப்படையில் இருங்க. கருத்தின் அடிப்படையில் அணுமின் திட்டத்தை ஆதரித்திருக்கிறார். சட்டசபையிலையும் வைக்கப்படவில்லை, மக்களுக்கு மத்தியில என்ன சொல்லி இருக்காங்கிறதும் இனியன் குழுவினுடைய அறிக்கையில சொல்லப்படவில்லை. வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவை பற்றி சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவின் சார்பாக கூடங்குளம் அணுல எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒரே ஒரு கோரிக்கை வச்சுச்சு. என்ன கோரிக்கைனா, நீங்க வந்து இடிந்த கரைக்கு வாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அந்த, ஏன்னா நம்ம வந்து சென்னையில் இருக்கின்றோம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், ஆனால் வந்து அந்த அணு உலையினால ஏதாவது ஒரு விபத்து, இப்போ கூட மின்கசி அங்க அணு உலையில கமிஷனிங்கே ஆகல, இன்னும் அது செயல்படவே ஆரம்பிக்கவில்லை.
அங்கே கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே கேள்வி, அந்த அணுமின் திட்டத்தில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை தமிழ்நாட்டிற்கே பயன்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதாவின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறதா என்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டால் இவர் அணுமின் திட்டத்தை ஆதரிப்பாரா? அணுமின் திட்டத்தை ஆதரிப்பாரா? முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிற உதயகுமார் அந்நிய சக்திகளினுடைய அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். போராட்டத்தை கைவிட முடியாது, போராட்டத்தை கைவிட முடியாது. தொடர்ந்து போராடுவது அவருக்கு ஒரு தொழிலாக போய்விட்டது. அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆதரவாக நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். உதயகுமாருக்கு ஆதரவாக பேசுவதற்கு இங்கே யாரும் வரவில்லை. தென் தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு, தென் தமிழ்நாடு கிடையாது, 10,000 மக்கள் தான். இல்ல கிடையாது, அணுகுலை வெடித்தது பல லட்சம் சதுர மைல்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சினுடைய பாதிப்பு இருக்கின்றது. கர்நாடகாவிலே இருக்கிற கைகா அணுமின் திட்டம் 529 நாட்கள் தொடர்ந்து மின் உற்பத்தி செய்து சாதனை படைத்திருக்கிறது. இந்திய விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள். முடக்குவதற்கு, திசை திருப்புவதற்கு அவதூறு பிரச்சாரத்தை உதயகுமார் போன்றவர்கள் செய்து வருகிறார். அவதூறு பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை பண்ணக்கூடியவர்கள் மத்திய அரசும் காங்கிரஸ்காரர்களும் அவசியமே. காரணம் என்னன்னா, அந்நிய சக்திக்கு பலியாகிவிட்டார் என்று சொல்றார் உதயகுமார். நான் கேட்கின்றேன், இதுவரைக்கும் மிக தெளிவாக எந்தெந்த நாட்டிலிருந்து என்ன பணம் வந்துச்சு என்ன இதுங்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு தயாரா என்றா? இல்லை. நாடாளுமன்றத்தில் சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், கோயம்புத்தூரை தலைமையகமாக கொண்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தமுமுகவினுடைய தலைமையகம் சென்னையில் இருக்கு. தோழர் கூட பலமுறை எங்கள் அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றார். அந்த தலைமையகம் கோயம்புத்தூர்ல இருக்கின்றது. அவர்கள் வந்து அந்நிய முதலீடு, அந்நிய பணத்தை வாங்கியிருக்கிறார்கள் என்று பொறுப்பு வாய்ந்த உள்துறை இணையமைச்சர் சொல்றாரு. ஏன் நாங்க வந்து கூடங்குளம் அணு உலை வந்து மக்களுக்கு விரோதமானதுங்கிறதுக்காக வேண்டி சொன்னதாக ஒரு பைசா நாங்க வாங்கல. அவர் பாராளுமன்றத்துக்கு வெளியில சொல்லி இருந்தா மான நஷ்ட வழக்கு போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருப்போம். இல்ல இல்ல, நான் சொல்றேன், அதாவது உதயகுமார் மட்டுமல்ல, அதற்கு ஆதரவாக அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்நிய நிதி பெற்றிருக்கிறார்கள், அதை முறையாக பயன்படுத்தவில்லை என்று உள்துறை அமைச்சகம் விசாரணையில் இருக்கிறது. தொடர்ந்து அது அந்த விசாரணை நடந்து வருகிறது, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு நான் கேட்கிறேன், உற்பத்தி இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு 10-15 நாள், ஒரு மாதத்தில் உற்பத்தி தொடங்க போகிறது. எந்த சக்தியால் தடுக்க முடியாது இந்த நாடு ஏற்றுக்கொண்ட கொள்கை. கொள்கை ரீதியாக அணு உலையை ஆதரிச்சு நீங்க பேசுறதை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இதை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் வந்து போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற ஒரு போக்கு மட்டும் சரியாக மக்களுக்கு எதிரானவர்களா? ஏகபோகம் அல்ல. எங்களுக்கு பொறுப்பு அதிகம், கடமை அதிகம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டதற்காக புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 1800-425-5858 அல்லது feedback@புதியதலைமுறை.tv என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்.